நடிகர் விஷால் தென்னிந்திய நடிகர் சங்கம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கத்துல தலைவர் பொறுப்புல இருந்தாரு. தன்னுடைய ரசிகர் மன்றத்தை விஷால் மக்கள் நல இயக்கமாகவும் மாற்றி தனியா கொடியையும் அறிமுகம் செஞ்சாரு. அந்த இயக்கத்துக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட அளவுல நிர்வாகிகளையும் நியமனம் செஞ்சாரு. தொடர்ச்சியா அரசியல்லையும் குதித்தாரு. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல போட்டியிட வேட்பு மனு தாக்கல் செஞ்சாரு. ஆனா அந்த மனு தள்ளுபடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அரசியல விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாரு. சோ இப்போ அவங்களுடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் மீண்டும் களத்துல இறங்குவது குறித்து தற்போது ஆலோசனை நடத்திட்டு வந்துகிட்டு இருக்காராம். ரசிகர் மன்ற நிர்வாகிகளை சென்னைக்கு அழைத்து தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கருத்து கேட்டிருக்காரு. கூட்டத்துல பங்கேற்ற நிர்வாகி என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் குறித்து விஷால ஆலோசனை ஈடுபட்டது உண்மைதான், ஆனா இறுதி முடிவு எடுக்கப்படல. தேர்தலில் போட்டியிடுவதா இருந்தா விஷால் மக்கள் நல இயக்கம் சார்பில் அதிக தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விஷால் வந்து ரஜினி ஆரம்பிக்க போற கட்சியோட இணைந்து போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படி விஷால் ரஜினி கட்சியில் இணைஞ்சார்னா எப்படி இருக்குன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.